தேர்தல் அறிக்கை பிரம்மாண்டமா இருக்க பாத்தீங்களா? ஆமாங்க, ஆமா, நீங்க வந்து சொல்றீங்க பிரம்மாண்டமா இருக்கு தேர்தல் அறிக்கைன்னு. இதே மாதிரி தேர்தல் அறிக்கையை இதுக்கு முன்னாடி ரெண்டு தேர்தலையும் கொடுத்தாங்க, மக்கள் ஒத்துட்டாங்களா? அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியா கூட காங்கிரஸ் வர முடியல. அதனால ஒரு பெரிய கோட்டை கட்டுறாங்க. அங்க என்ன பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. ஆனா எங்களோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க, நாங்க டெலிவரி பண்றோம். சரிங்க, இப்ப நான் வந்து திமுகவோட நீங்க சொல்ற மாதிரி பொய் அப்படின்னு சொல்றாங்கன்னு, திமுக கவர்மெண்ட் தானே, நாங்க இத்தனை விவசாயிகளை வந்து டேட்டாஸ் எங்ககிட்ட கொடுத்தாங்க, 40 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில், இவங்களுக்கெல்லாம் வந்து நிலம் இருக்குதுங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கு, இவங்களுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு, அவங்களுக்கு 6000 ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்ததே தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் சொல்ல முடியும். ஸ்மார்ட் சிட்டியில வர்ற பணம் யாருங்க எடுத்துட்டு போனாங்க? ஸ்மார்ட் சிட்டியில வர்றத அத்தனை சிட்டிஸ்க்கும் வந்து 500 கோடியிலிருந்து எல்லாத்தையுமே கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த பணம் எங்க போச்சு? நேரடியா கொடுத்தது தானே. அப்ப வந்து இதுல எங்க இருக்குது பொய்யே? அதாவது பொய்யே அப்படின்னு சொன்னா திமுக தேர்தல் அறிக்கையை நாங்க ஒவ்வொன்றா எடுத்து சொல்லலாம். ஆனா எங்களோட தலைவர்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்து பொய்யன்னு சொன்னா நீங்க உங்களோட ஒட்டுமொத்த உருவமே பொய் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியும். கச்சத்தீவை தாரை வார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இத்தனை வருஷ காலம் நாடகம் ஆடிட்டு இருந்த ஒரு கட்சி எங்க அரசாங்கம் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், கச்சத்தீவு ஏன் முக்கியம் நம்மளோட இந்திய மீனவர்களுக்கு? நம்முடைய எல்லை சுருங்குகிறது. இதன் வாயிலாக ஒரு எல்லையை, குறிப்பிட்ட எல்லையை தாண்டி மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த மீனவர்களை கைது செய்கிறதோ நடவடிக்கை எடுக்கிறது தொடருது. இந்த விஷயத்த திமுக அரசு இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கறத மாத்தி, உண்மை இல்லைங்க, இதுதாங்க உண்மை அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் முன்பாக வச்சிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, கச்சத்தீவை கொண்டு வருவதன் காரணமாக இந்திய மீனவர்களுடைய நலனுக்காக தானே கேட்கிறோம். இந்திய மீனவர்களோட நலன் தானே முக்கியம் கச்சத்தீவுல. இந்திய மீனவர்களுக்கு நம்மளோட கடலோரங்கள்ல, கடலோர குறிப்பாக நெருக்கத்துல, நம்மளோட எல்லைக்கு பக்கத்துல மீன் இல்லைங்கிறதாலதான் மீனவர்களுக்கான அமைச்சகம் முதல் முறையாக அமைத்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு அவர்களுக்கு உதவி செய்து, இன்று 2004 லிருந்து 2014 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்க, மீனவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, 2014 லிருந்து 2024 வரைக்கும் கம்பேர் பண்ணுங்க. சோ நாங்க என்ன மக்களுக்கு அந்த காப்பாத்தணுமோ, அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கோம். கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிற விஷயத்த ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி எப்படி அணுகுமுறையுமோ அதை நாங்க எப்படி அணுகுவோம்? இது வாக்குறுதி அப்படிங்கறத தாண்டிங்க, இது நாங்க மக்களை காப்பாத்துறதுக்கான ஒரு கமிட்மெண்ட்.